வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மார்ச் 17, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 PM மேலாகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் இறங்கிக்கிட்டே வருது. 36,500 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த கேண்டலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு டவுன் சைட் வரனால நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. சும்மா லைவ் சார்ட் வாட்ச் பண்ணுவீங்கல்ல, ட்ரேடிங் வியூ சார்ட், உங்களுடைய புரோக்கர் சார்ட், அந்த மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போது அதுவே வந்துட்டு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் மாறும்போது கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் பண்ணிட்டு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு வரும். அப்புறம் என்ட்ரி எங்கே எடுக்கலான்னு கிளியராக வந்துடும். இப்போ நமக்கு பாருங்க, செல் அட் 36,499.70. ஸோ கரெக்டாக 500 கீழே ஒரு பாயிண்ட்டில் நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த செல்லிங் என்ட்ரி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம். ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே 2 ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன். மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். அதே மாதிரி கேண்டில் கலரும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால். இந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஜெனரேட் ஆனது, இன்றைக்கி ஜெனரேட் ஆகல. இன்னைக்கு ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபர்ஸ்ட் கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேப் அப். ஸோ ப்ரீவியஸ் டேயே வந்து பை கால் வந்துருச்சு. ஸோ பை கால்னுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி போச்சு அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகலை. ஸோ அதுக்கு பை காலுக்கும் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் தான். இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே, அதாவது வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1 o'clock கிட்டக்க வந்திருக்கு. 35,680 செல் பண்ணலான்னு வந்திருக்கு. வந்தது 10 minutes வந்து டவுன் சைடு இறங்கினதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில் தான் நமக்கு ஒரு 255 பாருங்கள் பை காலாக சேஞ்ச் ஆயிருக்கு. 35,724 அது ஒரு 5 minutes ட்ரேடிங்கில் ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங், ஹியூஜ் கேப் அப், 36,400 மேலே ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் தெரிஞ்சது தான் ஃபுல் மார்னிங் மார்க்கெட்டே அந்த பையிங் மொமெண்டமில் ஏறிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 12 o'clock அப்புறம் டவுனில் வந்ததில் தான் நமக்கு செல் காலாக சேஞ்ச் ஆகிட்டு செல்லிங் என்ட்ரியே வந்து கிடச்சிருக்கு. ஸோ 36,499.70 இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 36,408 இருக்கு, ஒரு 91 point டிஃப்ரெண்ட் இருக்கு. நிறைய நமக்கு ஒரு செல் கால் வந்து கிடச்சிருக்கு. கிடச்சிருக்க அந்த கால் எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத நம்ம ஒரு லைவ் அப்டேட்டாகவே ஷோ பண்ணுறோம். நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes கழிச்சு தான் டவுன் சைடில் இறங்க ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 minutes வந்து அந்த 36,500 அதாவது அந்த 499 அந்த ரேஞ்சிலே செல்லிங் ரேஞ்சிலே ட்ராவல் ஆனது. ஃபோர்த் கேண்டில் பாருங்கள், நமக்கு ஃபுல் டவுனில் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருக்கு. 36,421 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுனில் இறங்கியிருக்கு. ஒரு சிங்கிள் கேண்டில்லே ஒரு மோர் தேன் 75 points பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிச்சு ஜஸ்ட் 4 minutes. அகெயின் நெக்ஸ்ட் 10 minutes மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் வந்ததில் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 36,410 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன். 37,000 புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம். நமக்கு இதில் பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. 526 பை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு. வந்தது பார்த்தீங்கன்னா 610 ரேஞ்ச் வரைக்கும் மேலே வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு டேரக்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து சப்போஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டேரக்ட் ஆப்ஷனில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், அதாவது லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுறதை தெரிஞ்சுக்கணும், ஒரு குயிக்காக ஒரு ட்ரேட் பண்ணணும், கால்ஸ் வேணும், அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்லாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.